அன்பானவர்களே, இந்த வேளையிலே ஒரு தேவ வார்த்தையை உங்களுக்கு சொல்லி அதற்காக தேவ சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6:16. ரெண்டு ராஜாக்கள் 6:16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அல்லேலூயா. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அல்லேலூயா. இந்த பகல் வேளையிலே எனக்கு யார் உண்டு என்கிற சிந்தையோடு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. எனக்காக பேச, எனக்காக நிற்க யார் இருக்கிறார்கள்? அவர்கள் என்னோடு நிற்கவில்லையே, இவர்கள் என்னோடு நிற்கவில்லையே என்றெல்லாம் சொல்லி வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை எலிசா தீர்க்கதரிசி கேயாசியை பார்த்து சொன்னார். ஒரு முறை எலிசா ஒரு மலையின் மேல் அமர்ந்திருக்கும் பொழுது, அவர் இருந்த அந்த இடத்தை, அந்த மலையை சுற்றிலும் சீரிய ராஜா அனுப்பின படைகள், சீரிய படைகள், எதிரி படைகள் வந்து பயங்கரமாக சுற்றி கொண்டன. அப்பொழுது கேயாசி என்கிற எலிசாவின் வேலைக்காரன் அதை பார்க்கிறான். பார்த்துவிட்டு பதறி ஓடி வந்து எஜமானிடத்தில் சொல்லுகிறான், ஐயா, எல்லாரும் சுற்றி கொண்டார்கள், பயங்கரமாக வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். அப்பொழுது எலிசா ஏற்கனவே அவன் ஆவிக்குரிய கண்களில் பார்க்கிறான். அதைத்தான் அவன் சொல்லுகிறான், நீ பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா சொல்லிட்டு அப்புறம் 17 எலிசா ஒரு ஜபம் பண்ணுகிறார். எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். அல்லேலூயா. உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. அப்போ ஏற்கனவே எலிசா இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் அவருக்கு பதற்றம் இல்லை. இவன் வந்து மாம்ச கண்ணால் மட்டும் பார்க்குறான், சீரிய படைகளை மட்டும்தான் தெரிகிறது. சீரிய படைகளுக்கும் தங்களுக்கும் நடுவிலே இறங்கி நிற்கக்கூடிய பரலோக படைகள், தேவனுடைய அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும், இதை வேலைக்காரன் கேயாசினால் பார்க்க முடியல. எலிசா ஆவிக்குரிய கண்களால் பார்த்தான். ஸோ அதை பார்த்து விட்டு தான் அவன் தைரியமாக இருக்கிறான். ஆண்டோட ஜோமனை, இவனுடைய கண்களையும் ஒரு விசை திறந்தரலும். அப்பொழுது கேயாசி கண்கள் திறக்க, ஆவிக்குரிய கண்கள் அல்லது மனக்கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவனும் இந்த காட்சியை பார்த்தான். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஒரு முறை சொல்லி பார்ப்போம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர்களோடு இருக்கிறவர்கள் என்று சொன்னால், அந்த சீரிய படை, சீரிய ராஜா இந்த படையை அனுப்பி எலிசாவை கேப்சர் பண்ணலான்னு இருக்கிறான். எலிசாவை பிடிக்க வேண்டும். அதற்கு அவனுடைய பலம், அவனோடு இருந்தவர்கள் இந்த சீரிய படைகள், தன்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தி எலிசாவை பிடிக்கலாம், பிடித்து கொண்டு போய் தன் இஷ்டத்துக்கு செய்யலாம் என்று அவன் நினைத்திருக்கிறான். ஆனால் அவனோடு, அந்த சீரியர்களோடு இருந்ததை பார்க்கிலும் அதிகமான படை கர்த்தர் தன் தீர்க்கதரிசிக்காக அனுப்பினார். அல்லேலூயா. ஸோ நிச்சயமாக அவர்களை பார்க்கிலும் அதிகம்.
இதில் விசேஷமாக அவர்கள் வந்து மாம்சத்துக்குரிய ஒரு கூட்டம், ஆனால் இங்கே நமக்காக இறங்கி நிற்கிறவர்கள் மாம்ச கண்களால் பார்க்க முடியாத ஆவிக்குரிய ஒரு பெரிய கூட்டம். அல்லேலூயா. அவன் வந்து அவனுடைய மாம்ச பலத்தை காட்டுகிறான், ஆனால் அவன் கண்ணுக்கும் தெரியாமல் இவன் கண்ணுக்கும் தெரியாமல் கர்த்தர் தமது பிள்ளைகளுக்காக தமது பலத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் நிச்சயமாக கர்த்தருடைய பலத்தை பெற்றவர்கள், அதனால தான் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதற்கும் பயப்படவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், 20:7-8 சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்கள் மாம்சபலத்தோடு வந்திருக்கிறார்கள், அவர்கள் கடைசியிலே முறிந்து விழுவார்கள், நாங்களோ கர்த்தருடைய நாமத்தின் பலத்தினால் வந்திருக்கிறோம், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையிலே அவர் சந்தித்த முதல் யுத்தம் கோலியாத்தை சந்தித்தது. யுத்த களத்திலே கோலியாத் ஒரு மாம்சத்துக்கேற்றபடி ஒரு அந்த மாம்ச பார்வையிலே ஒரு பெரியவனாக வல்லவனாக நிற்கிறான், ஆனால் அவனிடத்தில் இருந்தது வெறும் மாம்ச பலன். தாவீது சின்னவனாக இருக்கிறான் பார்வையிலே, யுத்தம் அறியாத பிள்ளையாக இருக்கிறான், ஆனால் இவனோடு இருந்தது கர்த்தருடைய நாமத்தில் இவன் நின்றான். அல்லேலூயா. நீ ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறதுக்கு நீ யார் என்றுதான் அவன் கேட்டான். நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. அப்போ இவனுக்கு வந்து இவனுக்கு வேற பேர் புகழ் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பையன் திடீர்னு வந்திருக்கிறான், சந்தர்ப்ப வசமா யுத்த களத்துக்களே வந்து நிற்கிறான். ஆனால் அவனுக்கு ஒன்று உண்டு, எனக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, கர்த்தருடைய நாமம். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் நாமத்தை சொல்ல எனக்கு உரிமை இருக்கு, அவர் பேரை எங்கேயும் சொல்லக்கூடிய உரிமை பெற்ற அவருடைய பிள்ளையாக நான் எனக்கு நிற்கிறேன். அல்லேலூயா. அதுதான் விஷயம். ஸோ அந்த கர்த்தருடைய நாமத்திலே அவன் நின்ற பொழுது இந்த வசனத்திலே நான் வாசித்தது போல அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கோலியாத் முறிந்து விழுந்தான். அல்லேலூயா. எழுத்தின்படியே முறிந்து விழுந்தான். தாவீது எழுந்து நிமிர்ந்து நின்றான். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம், கர்த்தர் அதை செய்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு கோலியாத்தை போன்ற பல எதிர்ப்புகள் எதிரிகள் உங்களுக்கு எதிராக எழும்பி நின்றாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. ஏன்னா அவர்களிடத்தில் இருக்கிறது மாம்ச பலன், உங்களிடத்தில் இருக்கிறது கர்த்தருடைய பலன். அல்லேலூயா. அவர்களோடு இருக்கிறது பூமிக்குரிய பலன், உங்களோடு இருக்கிறது பரலோகத்தினுடைய பலன். அல்லேலூயா. இதை நாம் காண ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய விசுவாச கண்களால் இதை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா எதிர்ப்புகளும் முறிந்து விழுந்து போகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பயத்தோடு திகிலோடு கலக்கத்தோடு அவன் என்ன செஞ்சிருவானோ இவன் என்ன செஞ்சிருவானோ, ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கலும் உங்களோடு இருக்கிறவள் அதிகம். அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை நீங்கள் உள்ளே எடுத்துக்கொண்டு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், எல்லா எதிர்ப்புகளும் தோற்று போகும், நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்கிட்ட இருக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்ச பலன். எலிசாவோடு சுற்றி நின்றது கண்ணுக்கே தெரியாத ஒரு பெரிய பலன். அதனால தான் அவன் பெருமை பாராட்டுறான். இன்னைக்கு உங்களை எதிர்த்து நிற்கிற ஆள் தன் கையில் இருக்கிற பணத்தை பார்க்குறான், தன்னோடு கூட நிற்கிற சப்போர்ட் ஆட்களை பார்க்கிறான், தனக்கு இருக்கிற பதவி அதிகாரத்தை அவன் நினைக்கிறான். இதெல்லாம் அவன் கண் முன்னால் நிற்கிறதுனால நான் நினைத்ததை செய்வேன், இவன் என்ன செஞ்சுக்குவா பார்ப்போம், அவன் என்ன செஞ்சிருவான் பார்ப்போம் அப்படி சொல்லி நினைக்கிறார்கள். ஏசு ஏசு என்று சொல்லுறானே, பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சனிக்கிழமை தோறும் ஓடுகிறார்களே,
திங்கக்கிழமை ராத்திரியும் ஓடுகிறார்களே, சனிக்கிழமை ராத்திரியும் ஓடுகிறார்களே, இயேசு இயேசுன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் பார்ப்போம்னு சொல்லதெல்லாம் இந்த மாம்ச பார்வையில் தான் அவங்க பலத்தை அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவன் கண்ணில் கூட கண்டுறாத, சிந்தனையில் கூட நினச்சிடாத, மகா பெரிய கண்ணுக்கு தெரியாத ஒரு பலன் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் பரலோகத்தினுடைய சேனைகள். ஆகவே அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருப்பவர்கள் நிச்சயம் அதிகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நினைத்து கொள்ளுங்க. இன்னொரு வசனம் சொல்ல விரும்புகிறேன். எரேமியா 1:19. எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை ஒருபொழுதும் அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. ஏன்னா நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவள் அதிகம். நம்மோடு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய சேனை இருக்கிறது. அப்போ அவர்கள் எதிர்த்து வந்து நின்றாலும் முறிந்து தான் விழப்போகிறார்கள். ஒருவேளை கொஞ்ச நாட்கள் யுத்தம் பண்ணினாலும் கடைசியில் ஜெயம் நமக்கு தான். ஆமென். ஆகவே முதல் காரியம், எதிர்த்து நிற்கிறவன் முறிந்து விழணும். அவன் யுத்தம் கூட செய்ய முடியாமல் முறிந்து விழணும். அல்லேலூயா. ரெண்டாவதாக, யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், கொஞ்ச காலமாக யுத்தம் நடக்கிறது, போராட்டம், எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் எதிர்குரல்கள் துணித்து கொண்டிருக்கிறது. நம்மை பற்றி நன்றாய் சொன்னவர்களும் தேவையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மை பற்றி ஒரு நல்ல மதிப்பு வச்சுருந்தவனும் மதிக்காமல் பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. அதான் யுத்தம். அங்கே தொட்டா வாய்க்கலை, இங்கே தொட்டா வாய்க்கலை, சரி அதையாவது செய்வோம், இதையாவது செய்வோம், என்ன செய்தாலும் கடைசியில் ரிசல்ட்டு ரொம்ப சங்கடத்துக்குரியதாக இருக்கிறது. யுத்தம் நடக்கிறது. ஆனால் இதனுடைய முடிவு உங்களுக்கு ஜெயம். அவர்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. அதான் அவர் எழுதி தந்திருக்கிறார், அதை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவுடைய இரத்தத்தின் பாதுகாவலுக்குள் இருக்கிறவர்கள், அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியின் அக்னிமயமான பாதுகாவலுக்குள் இருக்கிறவர்கள், வசனத்தை அனுதினமும் கேட்டு உபதேசம் கை கொண்டு அதை வசனமாகிய வேலிக்குள் நிற்கிற தேவ பிள்ளைகள், உங்களை ஒருவனாலும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. ஆகவே இந்த வசனங்கள் உங்களை திடப்படுத்தட்டும். இங்கே சொல்லியிருக்கிறது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா, மகனே மகளே, நான் உன்னோட இருப்பேன், என் சேனை அனுப்பினாலே போதும், ஆனாலும் நான் உன்னோடு இருப்பேன் ஒரு அழகான வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று 91 சொன்னார். அப்போ ஆபத்தில் ஒரு கேரண்டி, கர்த்தர் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. இங்கே சொல்கிறார், யுத்தத்தில் ஒரு கேரண்டி, யுத்தம் நடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல, கேட்பாரும் கேள்வியும் இல்லாமல் விடப்பட்டவர்கள் அல்ல. நமக்கு தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தைரியமும் பலனும் பாதுகாவலும் இருக்கிறது. அது கர்த்தர் நம்மோடு இருப்பது. அல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத கர்த்தருடைய மகிமையான சேனைகள் நம்மோடு இருப்பது. ஆமென். ஆகவே அந்த தைரியத்தோடு இருப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த கணக்கில் ஒன்று சொல்லுவா, கணிதத்தில் எந்த ஒரு நம்பரோடு ஜீரோவை கூட்டணும், மல்டிப்ளை பண்ணணும்னா, பெருக்கணும்னா, அதுக்கு ரிசல்ட் என்னது? ஜீரோ. நீங்கள் கோடி கோடியான ஒரு நம்பரை எழுதி இன்டூ
சீரோன்னு போட்டிங்கன்னா அதுக்கு ரிசல்ட் என்னது? சீரோ. அதே மாதிரி தான் இன்றைக்கு மக்கள் பிசாசை தங்கள் பலனாக்கி கொள்ளுகிறார்கள், பிசாசை தங்கள் பலனாக்கி கொள்ளுகிறார்கள். அவளுடைய ரிசல்ட் சீரோ தான். நீங்கள் எவ்வளோ பலனாக இருந்தாலும் மந்திரவாதம் செய்து நீ ஜெயிக்கலாம் என்று நினைக்கிறாய், பிசாசுக்கு சில காரியங்களை செய்து அதனால் உன் காரியத்தில் வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறாய், நீ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்ய நினைத்ததை உன் மந்திரம் தந்திரம் யாகங்களை கொண்டு நடப்பிக்கலாம் என்று நினைக்கிறாய், ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் நீ அப்படிப்பட்ட கிரியை செய்யும் பொழுது ஏற்கனவே இருக்கிற உன்னுடைய பலனை இழந்து போகிறாய். அதுவும் ஒரு பெரிய சீரோ. உன்னை மொத்தத்தில் அது சீரோ ஆக்கி விடுகிறது. அல்லேலூயா இல்லையா? நீ ஒரு நபர் நம்பர் 1 இன்று யாரோட போய் சேர்ந்த? பிசாசோட சேர்ந்த, அவன் கிரியைகளில் போய் சேர்ந்த. மந்திரம் தந்திரம் பொல்லாத கிரியைகள் குறி கேட்கறது, கணக்கு பார்க்கறது. இப்போ நான் சொன்ன அந்த கணக்கு இல்லை, அது வேற கணக்கு, அந்த கணக்கு பார்க்கறது. இந்த மாதிரி காரியங்களில் போனால் இருக்கிற ஒன்னுங்கிற வேல்யூம் போயிடும். ஒன்று சீரோவோட சேர்ந்தா அந்த ஒன்றுக்கு இருக்கிற வேல்யூம் போய் மொத்த சீரோ ஆகுது. அதான் இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கை. இருந்ததும் ஒன்றும் இல்லை, நீ தனித்து நின்னா கூட சில காரியங்களை நீ செஞ்சிருப்ப, நீ அங்கே போய் சேர்ந்ததில்லை, மொத்தம் நீ யாராக மாறின? சீரோ. அதை புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளையே, எப்பொழுதும் நாம் இந்த தீமைகளுக்கு ஆகிவிடாதபடி அந்த அந்தகார சக்திகளுடைய பலத்தில் நிற்கவர்கள் நிற்க முடியாது. இன்றைக்கு தேசத்திலும் பயங்கரமாக பேசுகிறார்கள் செய்கிறார்கள், சிலரெல்லாம் இந்த பேக்ரவுண்டில் தான் நிற்கிறார்கள், சிலர் அல்ல பலர் இந்த பேக்ரவுண்டில் தான் நிற்கிறார்கள். அது ஒரு பெரிய சீரோ என்பதை அந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு நாம் நிற்கிறது, அடுத்தது பாருங்க, நான் சொன்னேன்ல சீரோவோட எதை சேர்த்தாலும் சீரோ ஆகிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வேளையில் நாம் நிற்கிறது கர்த்தரோட நிற்கிறோம். ஆமேன் அல்லேலூயா. நாம் கர்த்தரோட நிற்கிறதுனால நமக்கு அவர் முழு பெரிய பலனாக இருக்கிறார். ஆமேன். நாம் ஒருவராக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பது நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள், அந்த தைரியத்தோடு கூட ஜெபிக்க போறீர்கள். ஒருவேளை பயத்தோடு வந்திருப்பீங்க, கலக்கத்தோடு வந்திருப்பீங்க, ஐயோ இனி என்ன செய்ய முடியும், எல்லாமே போயிருச்சேன்னு நினைப்பீங்க. ஒன்றும் போகலை, கர்த்தருடைய கைக்குள்ள தான் இருக்குது. ஆமேன். ஒன்றும் போகலை, கர்த்தருடைய கைக்குள்ள தான் இருக்கிறது. ஒரு ஆடு காணாமல் போயிட்டு ஐயோ கண்டுபிடிப்பேனோ கிடைக்குமோ என்று நினைத்தான். அதை தேடி சென்ற பொழுது அவனுக்கு இப்படி கிடைத்தது. அது என் கையை விட்டு போனாலும் அது கர்த்தர் கைக்குள்ள தான் இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் அதை எனக்கு திரும்ப தந்தார். அதனால் நம்ம கைவிட்டு போயிடுச்சு. இந்த ஆடு தப்புமா, இந்த ஆடு பிழைக்குமா, மறுபடியும் என் கைக்குள்ளே வருமா, என் மந்தைக்குள்ளே வருமா என்று சொல்லி வேதனையோடு நினைக்கும் பொழுது பயப்பட வேண்டாம், கர்த்தர் அவர் கைக்குள்ளே தான் வச்சுருந்தார், அதை கரெக்டாக திரும்ப இவன் கையில் கொடுத்தார். அல்லேலூயா. 10 வெள்ளிக்காசுகள் இருந்ததே கையில் வச்சு எண்ணி எண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டேனே, ஒன்றை காணவில்லையே, போச்சே, இனி என்ன கிடைக்குமா, அது நஷ்டப்பட்டு போச்சு என்று சொல்லி எப்படி கணக்கு முடிக்கிறது? தொலைந்து போயிடுச்சுன்னு எழுதியா கணக்கு முடிக்க முடியும் என்றெல்லாம் சொல்லி வேதனையோடு இருக்கிற சகோதரனே சகோதரியே, அது உன் கையை விட்டு போச்சு, ஆனால் கர்த்தர் கையை விட்டு போகல. அல்லேலூயா. அது உன் வீட்டுக்குள்ளேயே இருப்பதை கர்த்தர் உனக்கு காட்டி தருவார். ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் அழகாக இந்த காரியங்களை செய்வார். ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள். இளைய குமாரன் அவன் கையை விட்டு போய்விட்டான், அவனை நடத்தி போய்விட்டு போய்விட்டான், எங்கெங்கேயோ போனான், என்னென்னமோ செஞ்சான். ஆனால் தகப்பனுடைய கையை விட்டு போனானே ஒழிய கர்த்தருடைய கையை விட்டு போக கர்த்தர் விடவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. ஏற்ற வேளை வந்த பொழுது கர்த்தர் திரும்ப அந்த தகப்பனுடைய கையில் கொண்டு கொடுத்தார். அல்லேலூயா. ஸோ எந்த காரியங்களை நீங்கள் இழந்திருந்தாலும் சரி, குடும்பத்திலேயோ தொழிலையோ வேலையிலேயோ பொருளாதாரத்திலேயோ சில ஆவிக்குரிய கிருபை வரங்கள், வெள்ளிக்காசை இழந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இதை திரும்ப தர கர்த்தர் வல்லவர். யார் அதை உங்கள் கையிலிருந்து பிடுங்கினார்களோ
அவர்கள் முறிந்து விழுவார்கள், நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். அல்லேலூயா. யார் யுத்தம் பண்ணி இதை கொள்ளை பொருளாய் பிடித்து கொண்டு போனார்களோ அந்த யுத்தம் பண்ணுகிறவர்கள் உங்களை ஒரு பொழுதும் மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. எனவே எதை குறித்து யாரை குறித்து கவலையோடு பாரத்தோடு கண்ணீரோடு நீங்கள் காணப்பட்டாலும் இன்று பகல் வேளையிலே கர்த்தர் அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவள் அதிகம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு தைரியம் வருகிறதா இல்லையா? தைரியம் வருதா இல்லையா? வந்தனா ஒரு ஆமேன் சொல்லாமே. ஆமேன். ஆமா, கர்த்தர் தருவார். கர்த்தருடைய கையை மிஞ்சி ஒண்ணுமே போகல. என்ன அந்த தைரியம் இருக்கட்டும், அந்த விசுவாசம் இருக்கட்டும், நம்முடைய கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். பக்கத்து வீட்டு பிரச்சனையா, கூட வேலை பார்க்கிற பிரச்சனையா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மை சுற்றி ஒரு அக்கினி மதில் இருக்கிறது. அல்லேலூயா. அது பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்பி தந்த அக்கினி மதில். சங்கீதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு இக்கட்டில் மாட்டினா கூட கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினாலே போதும், அவன் விடுவிக்க அவனுக்கு அந்த வல்லமை இருக்கிறது. ஆமேன். அசீரியருடைய பாளையத்திலே ஒரே தூதன் இறங்கினான், லட்சத்துக்கு அதிகமான பேர்களை என்ன செஞ்சிட்டான், முறியடிச்சு போட்டான். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி வசனங்கள் நமக்கு ஏன் எழுதி தரப்பட்டிருக்கிறது? கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்காக அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே தேவ மக்களே, இன்றைக்கு விசுவாசத்தோடு ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் நடப்பிப்போம். அப்பொழுது இந்த ஜபம் முடிந்து வீட்டு போகும்பொழுது சத்துருக்கள் விழுந்து கிடப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர் செங்கடலை கடந்த பொழுது சத்துருக்கள் கடலால் விழுங்கப்பட்டு கரையிலே அடித்து தள்ளப்பட்டு பிரேதங்களாய் கிடக்கிறதை அவள் கண்ணாலே கண்டார்கள். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு சொல்லப்பட்டது, இன்று கண்ட எகிப்தியனை சொல்லுங்க என்றுமே இனி காண மாட்டாய். அல்லேலூயா. ஆமென். எகிப்தியன் நினைத்தான் இவர்களை சரியாய் இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள், எங்க கைக்கு தப்பி முன்னே போனால் செங்கடல் இவர்களை விழுங்கும், இவர்கள் நின்றால் நாங்கள் போய் அவர்களை விழுங்குவோம் என்று தான் அவர்கள் வந்தார்கள். ஆனால் கடைசியில் நடந்தது என்ன? அங்கு இவர்களோடு கர்த்தர் இருந்தார். அக்கினி ஸ்தம்பத்தில் இறங்கினார், மேக ஸ்தம்பத்தில் இறங்கினார். எகிப்தியன் இவர்களை நெருங்க முடியாதபடிக்கு அவர்களுக்கும் இவர்களுக்கும் நடு நின்றார். அல்லேலூயா. அவன் இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, செங்கடல்ல மாட்டிக்கிட்டாக முன்னே போக முடியான்னு நினைச்சான். ஆனா அந்த செங்கடல்ல அவன் முற்றிலுமாய் கவிழ்ந்து போனான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பல வருஷம் போராட்டமா இருக்கேன்னு சில வேதனைப்படுறீங்க. ஒரு பிசாசு என் வீட்டுல வந்துச்சு, அது இத்தனை வருஷமா என் குடும்பத்தை போட்டு அலக்கழிக்கிறது, இன்னும் போகலையே என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அன்பர்களே, செங்கடலின் அனுபவம் பயத்துக்குரியதும் கலக்கத்துக்குரியதும் பயங்கர வேதனைக்குரியதுமாய்த்தான் இருக்கும். இந்த செங்கடலுக்குள்ள நடக்கும் பொழுதும் அவர்களுக்கு ஒருவித பயம் இருக்கும். இந்த மாதிரி தண்ணி மதிலா நிக்குது, மறைஞ்சிட்டுனா என்ன பண்றது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயம் இருக்குமா இல்லையா? ஆ, வெற்றிக்குள்ள போறாங்க, ஆனாலும் ஒரு பயம்தான். ஒரு பக்கம் செங்கடலை கடந்த பொழுது கண்ணாலே கண்டார்கள், பார்வோனின் சேனைகள் பட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. சத்துரு சேனை விழுந்து கிடக்கிறத கண்ணால கண்டு உறுதிப்படுத்தினார்கள். ஆமென். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! ஆகவே பயப்படாதிருங்கள். ஒருவேளை திகிலோடு பயத்தோடு நீங்கள் முன் சென்றாலும் இது கர்த்தர் உங்களுக்கு திறந்திருக்கிற வழி. ஆமென். அந்த வழியை கடந்து போக மட்டும், ரெண்டு பக்கம் தண்ணி இருக்கலாம், பாதை கொஞ்சம் ஏற்றமும் தாழ்வுமா இருக்கலாம், ஆனாலும் கடைசியில வெற்றி. அவர்கள் உன்னோடு யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் என்ன செய்ய மாட்டார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பொழுதும் சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அல்லேலூயா. வசனம் நமக்காக எழுதி தரப்பட்டிருக்கிறது, ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது கிரியை நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது என்ன செய்ய வேண்டும்? நாம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் இன்றைக்கு வரட்டும். இந்த விசுவாசத்தோடு கூடின ஜெபம் நிச்சயம் ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு கொண்டு வரும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இப்பொழுது நாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள். ஆமென்.
மற்றவர்கள் ஜப நிலைமையில் நீங்கள் அமர்ந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. இது சபை கூடி நாம் சத்ருவை எதிர்த்து நிற்கிற நேரம். அதனால் அசதியா அப்படி இப்படியுமா இருக்கக்கூடாது. நல்ல ஒரு உணர்வோடு, தெளிவோடு, சிந்தனையில் நல்ல ஒரு தெளிவோடு வாயில் வார்த்தைகளை பேச வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா நல்லா ஸ்தோத்திரம்னா அது ஒரு ஸ்தோத்திரம் சரியா இருக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். தெளிவான வார்த்தைகளால் கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தரை துதியுங்கள். நல்ல உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. வெறும் உதட்டிலிருந்து சொல்றது அல்ல, உள்ளத்திலிருந்து புறப்படட்டும், உள்ளத்திலிருந்து நன்றி புறப்படட்டும். ஆமேன். கடந்த காலங்களில் சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அதை உமது அடியான் ஜெயித்தேன். அதை நினைச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கடந்த காலங்களில் பயங்கரமான மரணப்படுக்கை வந்தது, மரண படுக்கை, மரணத்துக்கு பக்கத்துல போனேன், மரணத்தினுடைய அகோரம் இன்னதென்று ஐயோ நான் புரிந்து கொண்டேன். ஆனால் மரண பள்ளத்தாக்கிலும் கர்த்தர் என்னோடு இருந்தார். ஆமீன். சாத்தானின் சேனைகள் என்னை விழுங்கி போட வேண்டும் என்று வந்தது. ஆமீன். ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு இப்ப விழுங்கிடுவேன் என்று பக்கத்திலே வந்து நின்றான். சிங்கத்தை போல, கரடியை போல வந்து நின்றான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிலிருந்து கர்த்தர் ஜெயம் தந்தார், ஜெயம் தந்தார். அப்படி ஜெயம் தந்த கர்த்தர் இந்த வியாதியிலிருந்தும் என்னை விடுவிக்க வல்லவர், இந்த பலவீனத்திலிருந்தும் என்னை விடுவிக்க வல்லவர். அந்த விசுவாசம் நமக்கு வரட்டும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் பரிகாரியான தேவர், சுகமாக்குகிற தேவர். ஆமென். காயங்களை கட்டுகிற கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Glory, 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 glory. Praise the Lord, praise the Lord, praise the Lord. தேவனே, இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஜெயம் எடுக்கத்தக்கதான ஒரு மகிமையான ஒரு தைரியம் வருவதாக, விசுவாச பலன் வருவதாக. ஆமீன். உலகத்தார் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் எங்களை விட்டு எடுத்து போடும் ஐயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை எங்களுக்குள் நிலைத்திருக்கட்டும் ஐயா. Glory, hallelujah. Praise God, praise God, praise God, praise God, praise God. கர்த்தருடைய வல்லமையான கரம் வெளிப்படுவதாக, வல்லமையான கரம் வெளிப்படுவதாக. அந்த எலிசாவோடு, ஆமீன், எலிசாவை சுற்றிலும் இறங்கி நின்ற, ஹல்லேலூயா, கர்த்தருடைய படை, கர்த்தருடைய படை, கர்த்தருடைய படை. ஹல்லேலூயா. தூதன் கர்த்தருக்கு பயந்தவர்களை சூளப்பாளையம் இறங்கட்டும், சூளப்பாளையம் இறங்கட்டும். அந்த வசனத்தை அப்படியே விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு அது நடக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் அந்த பாதுகாவலை பெற்றுக் கொள்ளுகிறோம், நாங்கள் அந்த பலனை பெற்றுக் கொள்ளுகிறோம், நாங்கள் அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமை உள்ளவர் பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்கிறவர், வல்லமை உள்ளவர் பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்கிறவர். உன்னதமான தேவனே, வல்லமை உள்ள ராஜாவே, கிருபை நிறைந்தவரே. ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். அவர்களோடு இருக்கிறதை பார்க்கிலோ. ஆமென். எங்களோடு எப்பொழுதும் உம்முடைய பலத்தை அதிகரித்து கொண்டிருக்கிறவரே, ஸ்தோத்திரம். சத்துருக்கள் இஸ்ரவேலிலே பாளையம் இறங்கினார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அந்த வார்த்தையின்படியே சத்துரு எவ்வளவு எங்களோடு எங்களுக்கு விரோதமாக பாளையம் இறங்குகிறானோ, அதே நொடியிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்காய் மகாபலத்தோடு இறங்கிக் கொண்டிருக்கிறீர், மகாபலத்தோடு இறங்கிக் கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதிர்ப்புகள் எவ்வளவு வலுத்திருக்கிறதோ அதைவிட பலமாக கர்த்தருடைய ஆவி இறங்கிக் கொண்டிருக்கிறீர், கர்த்தருடைய தூதர்களை இறங்க பண்ணி கொண்டிருக்கிறீர். ஓ பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தினுடைய அக்னிமயமான குதிரை படைகள், ரதங்கள் எங்களுக்காக இறங்கிக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல அறிக்கை பண்ணுங்க, நல்ல தைரியமா சொல்லுங்க, உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. நீங்க உங்க சொந்த வார்த்தையை சொல்லல, ஆண்டவர் எழுதி தந்த வார்த்தையை சொல்றீங்க. ஆமீன். வானமும் பூமியும் அகன்று போனாலோ அவர் சொன்ன வார்த்தையோ, அவர் எழுதி வைத்த வசனமோ, அதில் ஒரு உறுப்பு கூட அழியாது என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஷபல மதுர ஹல பரம சந்துர துர பல பகமன துலகந்தர திக பல பரம ஷரப துர மதுர சந்துலரி ஹல வசிகம அவரி அந்தல. விசுவாச பார்வை தாருமையா. எலிசாவின் கண்களை திறந்தவரே, அவன் ஜபத்தை கேட்டு கயாசியின் கண்களையும் திறந்து கொடுத்தவரே. இன்றைக்கு எங்கள் கண்கள்
திறக்கப்படட்டும், எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், எங்களுக்கு யாரும் இல்லை, எனக்காக பேச எனக்காக செயல்பட யாரும் இல்லைன்னு சொல்லி வந்த பிள்ளைகள் அவருடைய கண்கள் திறக்கட்டும். எங்களுக்காகத்தான் அதிகமானவர் இருக்கிறார்கள், அதிகமானவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறது, உம்முடைய சேனையே அனுப்பியிருக்கிறீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலை சபிக்க பிலேயாம் புறப்பட்ட பொழுது வழியிலே ஒரு தூதனை அனுப்பி அவனை எச்சரித்து, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். லாபான் யாக்கோபை துன்புறுத்த புறப்பட்ட பொழுது கர்த்தர் தாமே அவனுக்கு எதிர்பட்டு அவனை எச்சரித்து, ஆமீன், ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் எனக்காக பேசுகிற கர்த்தர், எனக்காக கிரியை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுலோடு முழு இஸ்ரவேல் ஆமீன் சேனையும் இருந்தது, தாவீதோடு வெறும் 600 பேர் தான் இருந்தார்கள். அவர்களும் யுத்தத்திலே பழக்கம் இல்லாதவர்கள். ஆனால் சவுலோடு இருந்தவர்களை பார்க்கிலும் தாவீதோடு இருந்தவர்கள் அதிகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, ஓ பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆமென் மாம்ச சத்துருக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லது பிசாசின் ஆவிகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ, இருளின் ஆயுதங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ, சதி திட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ, எதிரி படைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ, அப்பா மறைவான தாக்குதல்களை சந்தித்து கொண்டிருக்கிற எல்லாவற்றிலும் ஜெயம் தர இயேசு வல்லவர், எல்லாவற்றிலும் ஜெயம் தர இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்திரம். தேவ கிருபை வெளிப்படட்டும், தேவ கிருபை வெளிப்பட, உங்கள் பிரச்சனையை சொல்லி கர்த்தரிடத்திலே மன்றாடுவீர்களாக, விண்ணப்பம் பண்ணுவீர்களாக, உங்களுடைய எதிர்ப்புகள் அத்தனையும் கர்த்தரிடத்திலே இப்பொழுது சொல்லுவீர்களாக. கர்த்தர் உங்களுக்காக எழும்புவார், கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். அவர் வல்லமை உள்ளவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல தேவ சமூகத்திலே உங்கள் பிரச்சனைகளை சொல்லுவீர்களாக. Hallelujah, 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 hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. நல்ல விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சமூகத்திலே வைப்பீர்களாக. ஹாலேலூயா. கர்த்தர் உங்களுக்காக ஆமென் சொன்ன வசனத்தை நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பயப்படாதே, கலங்காதே. கர்த்தர் தமது வார்த்தையை உண்மையில் நிலைப்படுத்துகிறார். உன் வாழ்க்கையிலே தேவன் செய்ய நினைத்ததை தேவன் செய்வார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் விசுவாசத்தோடு பாடுவோம். கதவு திறக்கும், உன் முன் நிற்கும் தடைகள் விலகும். இயேசுவின் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், தடைகள் தகர்க்கப்படும். ஆமென். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இருளில் நடந்தது
முடிந்தது முடிந்தது. வெளிச்சம் உனக்கு பிரகாசிக்கோ. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா ஒரு புது வழி உனக்கு திறக்கும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தோல்வி மாறையும். இயேசுவின் நாமத்தில் அப்படி ஆகட்டும். இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறட்டும். தோல்வி அகலட்டும். சத்துரு கோட்டை உடையோ. நீ ஜெபித்தது வந்து சேரோ. சத்துரு கோட்டை உடையோ. தானியேலின் ஜெபத்தை தடுத்த சத்துருவின் கோட்டை உடைந்தது போல இன்றைக்கு திறக்கும். தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நடந்து தீரும். பல வருஷங்களுக்கு முன்னால் தந்ததா இருந்தால் நிச்சயம் நிறைவேறும். மகனே நிச்சயம் நடந்து தீரோ. கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தோ. கர்த்தரின் கால்களை மான்கால்களை போல் ஆக்குவேன் சொன்னார். உன் உயர் தலங்களில் உன்னை நிறுத்துவேன் என்று சொன்னார். அது நடந்தே தீரும். எஸ் ஹல்லேலூயா நிச்சயம் உன்னை உயர்த்தோ. கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் நடந்து தீரோ. இயேசுவின் நாமத்தினால நிக்கிறோம். உங்க நாமத்தினால நிக்கிறோம். அவர்களும் வம்சபலத்தினால நிக்கிறாங்க. பல பல நாமங்கள்ல வருகிறாங்க. நாங்க இயேசுவின் நாமத்தினால நிக்கிறோம். முழங்கால் யுத்தத்துக்கு கர்த்தர் ஒரு பெரிய தேசத்தை தருகிறார். செங்கடல் இரண்டாய் பிளக்கும். அதே செங்கடல் உனக்கு விடுதலையின் வழியாய் இருக்கும். உன் சத்துருவுக்கு அழிவின் பாதையாய் இருக்கும். எதிராய் தேவ ஜனத்துக்கு எதிராய் கர்த்தருடைய சபைக்கு எதிராய் தேசத்தின் நன்மைகளுக்கு எதிராய் அமை செயல்படுகிற சகல சத்துருக்களுடைய வல்லமைகள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்கள் முறிந்து விழுவார்கள். வல்லமை உள்ளவர் வல்லமை உள்ளவர். தேவனுடைய வல்லமை தேவனுடைய வல்லமை வெற்றி தருகிற வல்லமை ஜெயம் தருகிற வல்லமை. உன்னை கைவிடாதவர் கர்த்தர். அவமை உன்னை உயர்த்தி நிறுத்த அவர் சித்தமானாக அதை கண்டிப்பாக செய்வாக. அவர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கிற நீ நிச்சயம் உயர்த்தப்படுவாய். இத்தனை வருஷம் அடங்கி இருந்த உன்னை கர்த்தர் உயர்த்துவாக. பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வரும்படி செய்வாக. உன் கால்களை மான் கால்களை போலாக்கி அவமை உன் உயர்த்தலத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவாக. அல்லேலூயா. இழந்து போனதை உனக்கு திரும்ப தருவாக. பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவை நீ இழந்துவிட்ட ஆட்டை திரும்ப தருவாய். அந்த வெள்ளி காசை திரும்ப தருவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய கிரியை இறங்கட்டும். ஆமென். பெற்றுக்கொள் மகனே பெற்றுக்கொள் மகளே. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணு. விசுவாசத்தோடு கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணு. உன் வாயின் அறிக்கை உன் வாயிலிருந்து புறப்படுகிற விண்ணப்பம் உனக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வருகிறது.
Hallelujah, 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 hallelujah. Ulaba kabara sharaba dara shandala. Ribala bara bala bara bara shandala. Dura bala bara bara dura bala kabara bara shalaba uriya. Hallelujah, 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 hallelujah. Amir unode yuttatai. Kartar gamanale bhai. Andavare. Ningal sumai irupir gai. Naan ungal kai yuttam bannu venendu sonnavare. Edal yuttam bandi bandi thalandu poitampa. Ida yuttata vanga kaile kudutu vidugirenappa. Arpanitu vidugirenappa. Oh, en jabatai கேளும் ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உலபா கபர ஷதரா ரிபலபா ரபா சந்தனா உலிபிகபரா சகுரா திரா சந்துலார் யலபா ஷலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவையின் வெற்றி யாவோ உன் சொந்தமாய் வந்து சேரும். இயேசு சிலுவையில் எடுத்த வெற்றி எல்லாம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காகத்தான், அவருடைய சீஷர்களாகிய நமக்காகத்தான். பாவத்தின் மேல் ஜெயம் எடுத்தா அந்த ஜெயம் உனக்கு சொந்தம். உன்னை பாவம் மேற்கொள்ளாது, உன்னை பாவம் மேற்கொள்ளாது. பல பாவத்தின் போராட்டங்கள் ஒரு சிந்தனையில வந்தாலோ, உன் உணர்ச்சியை தூண்டினாலோ பாவம் மேற்கொள்ளாது. கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறாய். இயேசுவின் ரத்தத்தால் உண்டான கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறாய். பாவம் உன்னை மேற்கொள்ளாது, அது உன்னுடைய போராடும், ஆனால் முறிந்து விழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் முறிந்து விழும். நீ ஜெயம் எடுப்பாய், நீ ஜெயம் எடுப்பாய், நீ ஜெயம் எடுப்பாய். இயேசு சிலுவையிலே சாபத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார். இன்னைக்கு யார் வாழ்விலே சாப கட்டு பரம்பரையாய் தலைமுறையாய் எங்களை வாழ விடுதில்லையே என்று சொல்லி வேதனைப்படுத்துகிற சகோதரனே, சகோதரியே, இன்று அந்த சிலுவையின் வெற்றி உனக்கு சொந்தம். என்றைக்கு இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டாயோ, என்றைக்கு இயேசுவின் பிள்ளையாய் மாறினாயோ, அன்று முதலே அது சொந்தம். இன்று பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இன்று முதல் எனக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென், ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னவ, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவ, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆபீர் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் ஆசீர்வாதத்தை. ஆபீர் உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியோ. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே பிசாசை ஜெயித்தா, பிசாசை ஜெயித்தா, அந்த வெற்றி எனக்கு சொந்தம். இந்த பிசாசனுடைய எந்த ஒரு ஆவியோ அல்லது பிசாசு மொத்தமாக அணிதிரண்டு வந்தாலோ என்னை மேற்கொள்ள முடியாது. இயேசு பிசாசின் மேலெடுத்த ஜெயம் எனக்கும் சொந்தம். குட்டியின் ரத்தத்தால் பிசாசை ஜெயிக்கிறே, சாட்சியின் வசனத்தால் பிசாசை ஜெயிக்கிறே. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. நல்லா அறிக்கை பண்ண, வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஆபீர் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பாதாளத்தை கர்த்தர் ஜெயித்தார், கர்த்தர் ஜெயித்தார். இனி பாதாளத்துக்கு என் மேல எந்த அதிகாரமும் கிடையாது. நான் இந்த உலகத்தில் கண்ணை மூடினாலும் ஆபிரகாம் அடியிலே பரதீசிலே இளைப்பாறு ஸ்தலத்திலே போய் சேருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையின் வெற்றி யாவும் எனக்கு சொந்தம், சிலுவையின் வெற்றி யாவும் எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. இயேசு தரித்திரத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், தரித்திரத்தை சுமந்து தீர்த்தார். நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி அவர் நமக்காக தாம் தரித்திரர் ஆனார். ஆமென். இயேசு தரித்திரத்தை ஜெயித்தார். என் வாழ்க்கையிலும் தேவைகள் சந்திக்கப்படும், தரித்திரம் முறிக்கப்படும், தரித்திரம் முறிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் எனக்காய் நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் எனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாவோம் என் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் வெற்றி, நல்ல ஊக்கமாக பாடுங்கள், சொந்தமாய் வந்து சேரும். எல்லாம் எனக்கு சொந்தம். சொல்லுங்க, சொல்லுங்க. வாய் திறந்து அறிக்கை பண்ணுவோம். உங்க சிலுவையில்
நானும் ஜெயம் கொண்டு நானும் ஜெயம் பெற்று சிலுவை வெற்றியாவோ என் சொந்தமாய் வந்து திரும்ப சொல்லாதவர்களும் சொல்லுங்க என் சொந்தமாய் இன்னும் சொல்லுவோம் வாய் திறந்து சொல்லுங்க சிலுவை என் வெற்றி ஆகும் என் சொந்தமாய் வந்து சேரும் in the name of Jesus பாடும் பொழுது அந்த சிலுவையின் வெற்றி என் வாழ்விலே வந்து இறங்கட்டும் என் குடும்பத்திலே வந்து இறங்கட்டும் ஆமென் தொழிலிலே வேலையிலே பொருளாதாரத்திலே என் சரீர சுகத்திலே ஹல்லேலூயா பரிசுத்த வாழ்க்கையிலே விசுவாச பாதையிலே சிலுவையின் வெற்றி சிலுவையின் வெற்றி எனக்கு உண்டாகட்டும் ஹல்லேலூயா ஆமென் ஜெபத்திலே வெற்றி விசுவாசத்திலே வெற்றி பரிசுத்தத்திலே வெற்றி தேவ அன்பின் ஜீவியத்திலே வெற்றி ஹல்லேலூயா ஹல்லேலூயா வசனத்திலே வசன அறிவிலே ஆமென் வசனத்தின் படி நடக்கிற நடக்கையிலே வெற்றி வெற்றி எங்கு தோல்வி இருக்கிறதோ அங்கு வெற்றி வரட்டும் எல்லா போராட்டம் நீங்கட்டும் எல்லா யுத்தம் நீங்கட்டும் எல்லா கட்டுகள் உடையட்டும் தடைகள் தகர்க்கப்படட்டும் அடைபட்ட வாசல்கள் திறக்கட்டும் சபரபல முகரபதுரஹலாரியா தரா ஆமென் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுகிறோம் குளோரி 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 ஹல்லேலூயா 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 வல்லமை உள்ளவரே வல்லமை உள்ளவரே சிலுவையில் பரிபூர்ண ஜெயம் எடுத்தவரே முழு ஜெயம் எடுத்தவரே அந்த ஜெயத்தை எங்களுக்கே தந்தவரே எங்களுக்கு முழுமையும் வாக்கு பண்ணினவரே எஸ் லார்ட் வி ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் வி ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஹல்லேலூயா 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 பிரைஸ் காட் பிரைஸ் காட் பிரைஸ் காட் பிரைஸ் காட் ஹல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க நன்றி நன்றி ஸ்தோத்திரம் 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 சோதரம் 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 பிதாவே உமக்கு ஸ்தோதரம் இயேசுவே உமக்கு ஸ்தோதரம் பரிசுத்தாவே உமக்கு ஸ்தோதரம் சோதரம் 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 அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே நாங்கள் ஒருமனப்பட்டு உங்கள் பாதத்திலே வந்தோம் அப்பா அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் எங்களோடு இருக்கிறவர்கள் பெரிய அதிகம் நீங்கள் ஒருவர் இருக்கிறதே அதிகம்ப்பா அன்னைக்கு எலிமலைக்கு அண்ணாளை பார்த்து சொன்னால் அண்ணாளே உனக்கு பத்து குமாரர் இருக்கிறத பார்க்கலாம் நான் ஒருவன் இருக்கிறது உனக்கு அதிகம் அல்லவான்னு சொன்னான் அதே மாதிரி எங்களுக்கு எத்தனை மனுஷர்கள் எங்களோட சப்போர்ட்னாலும் சரி அதெல்லாம் விட நீங்கள் ஒருவர் நிற்பது எவ்வளவு அதிகம் எவ்வளவு மகிமை எவ்வளவு நிறைவு ஆமாப்பா உம்மை நாங்கள் எங்கள் துணையாக கொண்டோம் உம்மை எங்கள் வலது பாரிசத்தின் பலனாக கொண்டோம் தகப்பனே நாங்கள் வீழ்ந்து போவதே இல்லை எங்களை எதிர்த்து வருகிறவர்கள் முறிந்து விடுவார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம் அல்லேலூயா எங்களோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் தோற்கடிக்கப்பட்டு போவார்கள் ஒருபோதும் எங்களை மேற்கொள்ள மாட்டார்கள் நீர் எங்களோடு இருந்து எங்களை விடுவிக்கிறீர் அல்லேலூயா தகப்பனே இந்த அனுபவம் இந்த ஜபத்திலே பங்கு பெற்ற தூரத்திலிருந்து இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கத்தோடைய பிள்ளைகளோட வீட்டில் இறங்கட்டும் ஐயா வாழ்க்கையில் இறங்கட்டும் ஐயா அவருடைய சக்கல் அந்த வாழ்வின் எல்லைகள் எங்கிலும் இறங்கட்டும் அப்பா சிலுவையிலே நீர் தனியாக தீர்க்க தரிசனத்தில் சொன்னது போல நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் அதுபோல நீங்க செஞ்சீங்கப்பா எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டாக நீங்கள் ஒரு தனி மனிதராக சிலுவை சந்தித்தீங்கப்பா இந்த முழு பிசாசின் கூட்டத்தை சந்தித்தீங்கப்பா செய்தீங்க இயேசுவே ஆம் கர்த்தாவே அந்த ஜெயம் பூரணமாக பூரணமாக எங்கள் அனைவருக்குள் வருவதாக இன்று அந்த ஜெயத்தின் பாதையில் நடத்தும் ஆசீர்வதியும் பயமும் கலக்கமும் திகைப்பும் அவிசுவாச எண்ணங்களும் அந்த சந்தேகங்களும் முற்றிலுமாய் எங்கள் உள்ளங்களை விட்டு மாறிவிடட்டும் எங்கள் சிந்தனை தேவ வசனத்தால் நிரப்பப்படட்டும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே தைரியத்தோடு முன் செல்ல உதவி செய்யும் ஆமென் இழந்து போன ஆட்டுக்குட்டிகளை இழந்து போன வெள்ளிக்காசுகளை இழந்து போன குமாரர்களை குமாரத்திகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய யுத்தம் நடக்கட்டும் தகப்பனே பட்சித்த வருஷங்களின் விளைவெல்லாம் சேர்த்து திரும்ப கிடைக்கக்கூடிய பெரிய யுத்தம் நடக்கட்டப்பா சேனைகளின் கர்த்தருடைய யுத்தம் சேனைகளின் கர்த்தருடைய யுத்தம் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் அப்படியே ஆகட்டும் என்று
அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். சபையை ஆசீர்வதியும், சபை ஊழியத்திலே ஒவ்வொரு பகுதிகளும் கர்த்தருடைய கிருபை இன்னும் பெருகட்டும், தேவ கிரியைகள் இன்னும் பலமாக வெளிப்படட்டும். இன்று இங்கே நடக்கிற ஜபங்கள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதித்து தாங்கப்பா. நாளை பரிசுத்த ஆராதனையிலே வல்லமையும் மகிமையுமாக இறங்கி கிரியை செய்ய வேண்டும். இந்த சபையை குறித்து தேவனுடைய திட்டங்கள் அந்த அந்தந்த கட்டத்திலே நிறைவேறத்தக்கதாய், ஆமே, நாங்கள் ஒன்றையும் இழந்து போகாதபடி தேவ திட்டங்களை பூரணமாய் பெற்றுக்கொள்ள எங்களை வழிநடத்தும். கர்த்தர் கூட்டி சேர்த்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த மந்தைக்குட்பட்ட ஆடுகள் ஒவ்வொருவர் மேலும் பூரண கிருபை இறங்கட்டப்பா. இன்னும் கர்த்தர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை கூட்டி சேரும். எல்லார் மேலும் தேவ கிருபை அதிகமாக பெருக வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சபைக்கு ஒரு ஆடியோ சிஸ்டம் வாங்கிறதுக்காக பிரயாசங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களும் அதை டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இதில் எல்லாம் எங்களுக்கு தெளிவான நடத்துதல் தந்து காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரையும் அது வார்த்தைகளும், ஆமீன், ஆண்டவரே, பாடல்கள், ஆராதனைகள், தெய்வ செய்திகள் ஒவ்வொன்றும் தெளிவாய் தெளிவாய் விடுதலையாய் புறப்பட்டு செல்லவும், மக்கள் காதுகளில் உள்ளங்களுக்குள் இறங்கவும் தக்கதாய் இந்த ஆடியோ சிஸ்டத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. எல்லாவற்றையும் பொறுப்படும். குறிப்பாக உம்முடைய பிள்ளைகள் எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு தேவையோடு பாரத்தோடு வந்தார்களோ அதை உங்கள் பாதத்தில் வைத்திருக்கிறார்கள், உம்மிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள். வீட்டுக்கு போகும் பொழுதே அற்புதங்களை காணட்டும் கர்த்தாவே. அவர் விசுவாசத்தோடு புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமென்.